ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு விஆர் மால் ப்ளாக் தான். விஆர் மால் பார்த்தீங்கன்னா அம்மா வீடு வந்து அண்ணா நகரில் இருக்குது. நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். இது வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ. இது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 3:00 வந்து கிளம்பிட்டு விஆர் மால் போயிருந்தோம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் எங்களுக்கு அங்கே விஆர் மால். அது போயிட்டு வந்து அதாவது நியூ இயர்க்கு சும்மா வந்துட்டு அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் தான் வந்து ரொம்ப வருஷம் இருந்தோம். அதாவது வந்து இந்த விஆர் மால் வந்து அப்போ வந்து கட்டலை. அந்த விஆர் மாலோட காம்பவுண்ட் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து அந்த கோட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சிபிடபிள்யூடி கோட்ரஸ் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அதுக்கு அங்கே தான் இருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்து அப்பா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து அண்ணா நகரில் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அதனால் வந்து அங்கேருந்து வரதுக்கு எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் இந்த மால் வந்து கட்டலை. ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் இந்த குவார்டர்ஸில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்தே வந்துடலாம் ஒரு 10 நிமிஷத்தில், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து மெட்ரோவும் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலை, இந்த விஆர் மால் இந்த மாதிரிலாம் எதுவுமே கட்டலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போரூரில் இருக்கோம். போரூர்லேருந்து இங்கே வரதுக்கு பார்த்திங்கன்னா விஆர் மாலுக்கு எப்படி வந்து கேபுக்கே எங்களுக்கு வந்து வந்துட்டு கிளம்புறதுக்கு 1000 ரூபீஸ் ஆகிடுது. அதுதான் ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்துட்டு அப்போ கட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சைடு வந்து நாங்கள் நிறைய டைம் வந்திருக்குறோம் அண்ணா நகருக்கு. ஆனால் ஒரு இது தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மால் இது ஃபாரம் விஜயா மால் போயிருக்கிறோம், அதாவது வடபழனியில் போயிருக்கோம். இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ணா நகரில் தான் வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் த்ரோட்டு ஃபீவர்லாம் இருந்தது சொல்லியிருந்தேன் நான் ஒரு வீடியோவில். எனக்கும் அது மாதிரிலாம் இருந்தது. அப்போ வந்து இங்கே நாங்கள் அண்ணா நகரில் தான் பார்ப்போம். அந்த டைம்லலாம் மால் பார்த்துட்டு அப்போ கூட்டிகிட்டு போகலேன்ட்டு வந்து பையன்லாம் கேட்பான். அந்த டைமில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட பார்க்க போகும்போது நம்ம வர முடியல. ஃப்ரீயாக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுவோம். அப்போ வந்து அப்பவும் வர முடியல. கிட்டத்தட்ட வந்து இந்த மால் கட்டிட்டு நான் இது தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரீனா பீச்சில் இருக்க மாதிரி வந்து சென்னை, ஐ லவ் சென்னைன்னு போட்டிருந்தது. அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுங்க. ஏன்னா வந்துட்டு நியூ இயரு, அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஹாலிடேஸ் வேறு, அதாவது சண்டே வேறு, நிறைய கூட்டம் இருந்தது. நான் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, ஓரளவுக்கு இருப்பான்னு நினச்சேன். சரி நம்ம போயிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலான்ட்டு. அது வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்த ஜெகிம்ஸ் ஏதோ சொல்கிறாங்க அந்த பேர்லாம், அந்த மாதிரி வந்து பார்க்கலான்னு பார்த்தாங்க. பிராண்டட் ஷோரூமில் எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் நான் இந்த ஆஃபர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது உள்ளே போகிறவங்க யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மற்ற ஷாப்பை விட அந்த பிரியாணியோட வாசனை தான் வந்து நல்லா டேமினன், அதாவது டாமினேட் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து வாசனை நல்லா இருந்தது. அதுவும் வந்து எல்லாமே வந்து பெரிய ஹோட்டல் தான் வச்சுருந்தாங்க. கான்டினென்டல் ஃபுட்டும் இருந்தது, அது வந்து மாடியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரம் விஜயா மால் மாதிரி வந்து ஒரு 2-3, அதாவது 3-4 மேலே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அந்த மாதிரி இருக்கும் மாடி. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட கம்மியாக தான் இருந்தது. ஆனால் ஃபுட் கோர்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த 3rd ஃப்ளோர்லேயும் நம்ம இருந்தது. கீழே இருந்தது, கீழே வந்து நிறைய வந்து அதாவது வெளிநாட்டு அதாவது கான்டினென்டல் டிஷ்ஷெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது நாங்கள் வந்து அங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆஃபர்னு பார்த்தா சில டேக்கில் மாத்திரம்தான் வந்து இன்னொரு குட்டி டேக் போட்டிருக்காங்க, அது மாத்திரம்தான் ஆஃபர், அது 50%லாம், மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் அங்கே எதுவும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் வாங்கலை. இது வந்து என் தம்பி இந்த ஃபோட்டோ இருக்குது ஏதோ எடுன்னு சொன்னால் நான் ஏதோ ஃபோட்டோ நினச்சி பார்த்தேன். கடைசியில் அது என்ன இமேஜினே எனக்கு தெரியல, நான் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து இந்த இதுவான் தெரியல, வெங்கலமாக இல்லை வந்துட்டு எப்படின்னு தெரியல. தசாவதாரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதில் ஷீல்டு மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த பசங்களை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பசங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்காக எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டு வேறு ஷாப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அவங்க கேட்டுட்டு போயிட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியில் மறுபடியும் வரும்போது மறுபடியும் வேறு இடத்துலேருந்தே அந்த பசங்க திரும்ப தேடி வந்துட்டாங்க. வந்துட்டு எந்த யூடியூப் சேனல் அதெல்லாம் பேரெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவனோட ஃபோனை கொடுத்துட்டு அதை வந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க. அதை நாங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து நான் காமிச்ச உடனே அதை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் அவங்களே பண்ணிட்டாங்க அந்த பசங்க. இப்படி குட்டி பசங்கள்லாம் கூட அந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் குக்கிங் ஷோ தான்ப்பா இது, அதாவது சாரி குக்கிங் விளாக் இது எடுத்திருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் விளாகெல்லாம் இருக்கும்,
டெம்பிள் விலாக் அப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் விலாக்லாம் இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தான் வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போகுது, அதாவது வந்து 2000. இன்னும் வந்து மணி எதுவும் அதாவது ஏர்ன் பண்ணலை. இன்னும் வந்து வாட்ச் டைம் ஹவுஸ் இல்லாததுனால மணி வந்து இன்னும் இது பண்ண ஏர்ன் பண்ணலை. இருந்தாலும் வந்துட்டு அந்த பசங்க கேட்டது வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வீடியோ வந்து நாளைக்கு போட்டுடுங்க, அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து உண்மையிலேயே அதுக்காகவே வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம், வீடியோ எடிட் பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ பண்ணிகிட்ருந்தேன். அந்த பசங்க வந்து இந்த வீடியோ பேர் கூட நான் கேட்கல. அந்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்ல மாடியில் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் வந்து அவங்க நியூ இயர்க்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அது அப்படியே இருந்தது, நல்லா வந்து மால் அளவுக்கு இருந்தது ஹைட். அது ஃபுல்லாக வந்து எஸ்கலேட்டர் தான் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இந்த கூட்டத்தில், ஏன்னா வந்து இப்போ 90% பேர் வந்து மாஸ்க் போடலாங்க. அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. சரி, அது என்னாலே வந்து கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கிறதுனால ஏசி அந்த அளவுக்கு அதில் இல்லை, இதுவாக இல்லை. அதனால் கொஞ்சம் ஆள் இல்லாத இடத்துல மாஸ்க் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுட்ருந்தேன். இந்த ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் போகும்போது எடுத்தது, வீடியோ எடுத்தேன், கோன் ஐஸில் கொடுத்துட்ருந்தாங்க. சரி, இது பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது பார்த்தா அது வந்து கப்பில் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோன் தீந்துருச்சு போல இருக்குது, அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பசங்களுக்கு. ஒரே ஒரு கப்பு மாத்திரம் வாங்கி சாப்பிட்டாங்க. இது வந்து மாடியிலேருந்து எடுத்தேன் நான். மாடியிலேருந்து அது வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தேன், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே வந்து எல்லா ஷாப்பும் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பிராண்டட் ஷோரூமில் நீங்கள் வந்து வெளியில் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது இது விட்டுடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு டேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டி மாதிரி இருந்தது, சிலது வந்து சுவியாக இருக்கும்ல அந்த மாதிரி சாக்லேட்டும் இருந்தது. இங்கே வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். நாங்கள் வந்து மத்தியானம் வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். இதுதான் வந்து நான் சொன்ன ஷீல்டில் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பாவை விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகல் விளக்கு வச்சுருக்காங்க. இது தசாவதாரம் நல்லா வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து 99 ஷாப்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சேனல்லையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 99னால் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்க, பீனட் அந்த மாதிரியே 99. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது 99 சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 199லேருந்து 2099 வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது முடிகிறது 99 அப்படின்றது மாதிரி இருக்குது. ஆனால் ஷாப் வெளியில் வந்து 99 ஷாப்னு போட்டிருந்தது. இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து எதுவும் இருக்கல. ஏன்னா வந்து நான் அந்த பீங்கா கப்பு எல்லாமே வந்து நான் வாங்கியிருந்தேன். சரி, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா 99ன்றது வந்து நம்ம 299 வரைக்கும் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் இது வந்து 2099 ரொம்ப கொஞ்சம் ரேட்டு அப்படி தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. ஆனால் ஷாப் வெளியில் வந்து 99 அப்படின்னு போட்டிருந்தது ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குட்டியாக அந்த பிளாக் வந்து நான் வீடியோஸ்க்காக அந்த பிளேட் வாங்கலான்னு பார்த்தானே. இருந்தாலும் நான் இப்போ தான் வந்து பிளேட்லாம் வாங்கினேன் நான் ரிலையன்ஸில், அதனால் வந்து நான் எதுவும் வாங்கலைங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து அதுவும் வந்து பிராண்டட் தான், 100 ருபீஸ் நினைக்கிறேன். நெயில் பாலிஷ் மாத்திரம் வந்து பசங்க வாங்கினாங்க, மற்றபடி வந்து வேறு எதுவும் எடுக்கல. இது வந்து ஃபுட் கோர்ட்டில் வந்து சரி ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாத்திரம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக் மாத்திரம் அதை சிக்கன் வச்ச ஒரு ஸ்நாக் மாதிரி வாங்கியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டீத் பெயின் இருந்ததுனால நான் எதுவும் சாப்பிடலை. இதனால் கொஞ்சம் டயர்டஸ் போகிறதுக்காக வந்து ஒரு பெப்சியை மாத்திரம் வந்து வாங்கினேன். அது வந்து குளிக்கி சர்பத் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க, ஆனால் அதில் வந்து லெமன்லாம் போட்டிருந்தாங்க. சரி, அது சரி இதுவாகாது, டீத் பெயினுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஐஸும் நிறைய போட்டிருந்தாங்க, அதனால் நான் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த மரச்சோப்புன்னு வரும், அந்த போடுற ஒரு கூடை மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து 400 ருபீஸ், அதே 99 இதில் தான் சொல்கிறேன் நான். அதாவது 399 அது ரேட்டு. இது திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கப்பு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த கோன் இல்லை. அதனால் ஒரே ஒரு கப் ஐஸ்கிரீம் மாத்திரம் வாங்கி அதை ஷேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ இந்த சீசன்லேயே வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இது கிடையாது. அது ஏன் அது கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் பண்ணிடும். ஆல்ரெடி வந்து பசங்களுக்கு கொஞ்சம் தும்பல் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து ஒரு கப் மாத்திரம் வாங்கியிருந்தோம், அது டேஸ்ட் நான் சுத்தமாக பண்ணலை. ஏன்னா அது டீத் பெயின்னால நான் வந்து பண்ணலை.
இப்போ அடுத்தது இன்னொரு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு தான். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தூங்கும்போது போடுறது கைஸில் போட்டு போனீங்களா, அது பேர் எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பில்லோஸ் இந்த கழுத்து வலிக்கு வச்சுட்டு இந்த காரில் போகும்போது வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாமே இருந்தது. ஆமாம், இங்கே தான் வந்து நெயில் பாலிஷ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே தான் இருந்தது நெயில் பாலிஷு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் கிட்டே நிறைய இருந்ததுனால நான் எதுவும் வாங்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வைகுண்ட ஏகாதசிக்காக மணப்பாக்கத்தில் இருக்குது, அதாவது ராமவரத்துலேருந்து உள்ளே வரணும், கரிய மாணிக்க பெருமாள் கோவில் சொல்லிட்டு சென்னையில் தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக பண்ணுவாங்க. அது வந்து சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சைட்லேருந்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி சாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த வழியாக வெளியில் வரணும். இதோட ரியல் வீடியோலேயே நான் அப்படியே வந்து இதை விட்டுடுறேன், அந்த மியூசிக்கோடு பார்த்துக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தினேஷ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயரமான ஆஞ்சநேயர் சிலையும் இருப்பார், நான் அதையும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தினேஷ், இது வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த கோவில் வந்து மணப்பாக்கம் சென்னையில் இருந்து கரிய மாணிக்க பெருமாள் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன வாரம் வந்து ஒரு கரிய மாணிக்க பெருமாள் கோவில் போட்டிருந்தேன், அது வந்து கொலப்பாக்கம் அது சென்னையில். இது வந்து மணப்பாக்கத்தில் வந்து இருக்குது பெரிய கோவில் இது. இதுவும் வந்து ரொம்ப வருஷமாக இருக்க கோவில் தான். இங்கே பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே வந்து சொர்க்கவாசல் திறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு பண்ணுவாங்க கிராண்டாக. மார்னிங்லேயே வந்து மார்னிங்லேருந்தே கோவில் திறந்துருக்கும், இன்றைக்கி ஃபுல் டைம் வந்து திறந்து தான் இருக்கும். இதுதான் வந்து சொர்க்கவாசல் வழியாக வந்துட்டு வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது. இது நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த சைட்லேருந்து வரணும். இது வந்து இந்த கதவு வந்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த வழியாக வந்து உள்ளே வந்துட்டு இந்த சைடு வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா வருஷமுமே வந்து இந்த மாதிரி தான் இங்கே வச்சுருப்பாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஹைகிரீவர் இருப்பார், அப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார். அதுமாதிரி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து தும்பிக்கை ஆழ்வார் சொல்லுவாங்க, அதாவது பெருமாள் கோவிலில் இருக்க விநாயகருக்கு அந்த மாதிரி வந்து பேர் வச்சுருக்காங்க. குபேர விநாயகர்னு சொல்லிட்டு அந்த அது வந்து போட்டிருப்பாங்க. இது பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இங்கே நிறைய பஜனை பாட்டுலாம் இதுக்கு மேலே தான் ஆரம்பித்து பண்ணுவாங்க ஈவினிங்கு. இங்கே வந்து பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார், அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் வரும்போதே தெரியும், நல்லா வந்து உயரமாக ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதனால அதுக்கு அந்த ஆஞ்சநேயர் சிலை இருப்பார், மேலே ஹைட்டாக இருப்பார். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலையில் வச்சுருப்பாங்க. சிலையில் வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வந்து சுற்றி வரணும். இது சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து ராமவரத்துலேருந்து மணப்பாக்கம் வர வழியில் இருக்குது. ரொம்ப வந்து அழகாக இருக்கும் கோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த கோவில் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். இந்த இங்கே கோவிலில் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. புளியோதரை, அப்புறம் வந்து சுண்டல் தயிர் சாதம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே மாறும், கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகாது வந்துட்டு வேறு வேறு வந்து போடுவாங்க. வெண்பொங்கல் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க டைம் ஒன்று ஒன்று தீரும்போது. இதோட முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன், நான் போன வருஷமும் ஃபுல் ப்ளாக் எடுத்திருக்கேன், அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து லவ்லேஸ் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.
ஆண்டு